இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டினா ஃபஸ்ட்டு எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் வீடியோ எல்லாமே உங்களுக்கு விரைவாக வந்து சேரும். இயற்பியல் அளவின் பரிமாண வகைப்பாடு வந்து MALBTC. எனில் கீழ்கண்டவற்றில் சரியானவை எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ திசைவேகம், திசைவேகத்துக்கு என்ன இதில் வருமானு பார்க்கணும். அப்போ அதுக்கு ஒரு பார்முலா என்ன, திசைவேகத்துக்கு L(T-1). முடுக்கம், அதுக்கு பார்முலா L(T-2). விசை, அதுக்கு வந்து ML(T-2). அடுத்து அழுத்தம், அழுத்தத்துக்கு ML(-1)-2. இதில் L(T) தான் இருக்குது, M காணும். இப்போ இது ரெண்டு இருக்காது, இது ரெண்டு வராது ஆன்சராக. இப்போ இது ஆன்சர் இருக்காது, இது ஆன்சராக இருக்காது. இங்கே வந்து என்ன இருக்குது, A0 இருக்குது. இங்கே M இருக்குது, M(0) இருக்குன்னா அப்போ இதுவும் இல்லை. இதில் தான் பார்த்தா இங்கே 1-1-2, 1-1-2. இப்போ கரெக்டாக என்ன செய்து இருக்குது, இப்போ இதுதான் சரியான விடையாக இருக்கும். இது மாதிரி சிம்பிளாகவும் கேட்பாங்க, அது ஈஸியாக நினச்சிடலாம், எழுதிடலாம். அடுத்து வந்து நாலாவது ப்ராப்ளம், விசை வந்து F, திசைவேகம் V, காலம் T எனில் நிறையின் பரிமாண வகைப்பாடு யாது? இது மாதிரி க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு வந்து நிறையை பொறுத்து அப்படின்றதுனால M(proportional), FA VB TC அப்படின்னு வச்சுக்கிறோம். இப்போ எதனா சிவம் MC(K), FA VP TCன்னு எழுதணும். கேக்கு மாதிரி தெரியலன்னா விட்டுடலாம். எல்லாத்துக்கும் பரிமாண வாய்ப்பாடை சப்மிட் பண்ணணும். எம்னா நிறைக்கு பரிமாண வாய்ப்பாடு M, கேவுக்கு தெரியாது விட்டுடலாம். F வந்து விசை, விசைக்கு பரிமாண வாய்ப்பாடு ML(-2). 7 போட்டுக்கணும். வீணா திசைவேகம், திசைவேகத்துக்கு L(-1), அதுக்கு P போட்டுக்கிறோம். டீண்டா வந்து டயம், டயத்துக்கு வந்து என்னது T(-C). அடுத்து என்ன செய்யணும், இங்கே M எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வரணும். அப்போ என்ன ஆகும், MA LA(-2A). பியை உள்ளே கொண்டு வந்தால் LP(-P). சி உள்ளே வந்து TC. அடுத்து இந்த பக்கம் எம் இருக்குது, LD இல்லை. அப்போ என்ன செய்வோம், இருக்கிற எம்முக்கு 1 போட்டுக்கிறோம், இல்லாத L(0), T(0) அப்படின்னு போட்டுக்கிறோம். இங்கே ஒரு எம் தான் இருக்குது, அப்போ MA. L வந்து 2L இருக்குது, அப்போ A+P. T வந்து இங்கே -2A இருக்குது, அப்புறம் ஒரு -P இருக்குது, அப்புறம் ஒரு +C இருக்குது. இது மாதிரி நம்ம போட்டுக்கணும். இங்கே எம்முக்கு என்ன இருக்குது, ஏ இருக்குது, எம்முக்கு மேலே 1 இருக்குது, அப்போ A=1. இங்கே எல்லுக்கு மேலே A+P இருக்குது, இங்கே 0 இருக்குது, இப்போ 0. இங்கே டிக்கு மேலே -2A-P+C, இங்கே டிக்கு மேலே 0 இருக்குது. A=1 தெரியும், அதை என்ன செய்யலாம், இங்கே போடலாம். இப்போ 1+P=0, P=2 +1 இருக்குது, அங்கே போனால் -1 போயிடும், இப்போ -1. அதுக்கடுத்து இதில் போடணும் ஏவையும் பியும், -2 ஏக்கு பதிலாக ஒரு 1, இப்போ -P, பிக்கு பதிலாக வந்து ஒரு -1, அப்புறம் +C=0. இது -2, இது -1, +1+C=0. -2 1 போயிடுச்சுன்னா -1+C=0. C=-1, அதை அங்கே போனால் வந்துடும், +1 ஆயிரும். இப்போ C=-1. இதை வந்து இந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலாவோட போடணும். இந்த ஃபார்முலாவில் போட்டால் ஏம் ப்ரொபோசலில் வந்து FA, ஏ வந்து நடிச்சிருக்கோம் 1, VP, P வந்து -1,
டி வந்து 1. இது மாதிரி ஆப்ஷன் வந்து எங்கேயாவது வருதா அப்படின்னு பார்க்கணும். F1 V-1 F1 V-1 T+1. இப்போ இது எந்தனது சரியான விடை? இப்போ வந்து 5வது ப்ராப்ளம், இ அப்படின்றது ஆற்றல், வீணா திசைவகம், டீனா காலம் எனில் பரப்பு இழுவசையின் பரிமாணங்கள் யாவை? இப்படி ஒரு கொஸ்டினோட கேட்கலாம். இப்போ இரு பரப்பு இழுவிசை சர்ஃபேஸ் டென்ஷனாக எஸ்னோட வச்சுக்கலாம். ப்ரொப்போஸ் அது ஏதாவது சந்திருக்கு, இ மேலே ஏ கொடுக்க வேண்டியது, திசைவகம் வி மேலே பி கொடுக்க வேண்டியது, காலம் டி மேலே சி கொடுக்க வேண்டியது. அப்புறம் எஸ் ஈக்குவல் டு கே இஏ விபி டிசி, கேவோட மதிப்பு தெரியாட்டி ஒன்று வச்சுக்க வேண்டியதேன். இப்போ எஸ்ன்றது பரப்பு இழுவிசை, அதுக்கு பரிமாண வாய்ப்பாடு வந்து என்னது, M T-2. கேவுக்கு தெரியாது, இனா ஆற்றல், ஆற்றலுக்கு பரிமாண வாய்ப்பாடு M L²T-2. அதுக்கடுத்து மேலே ஏ கொடுக்கணும். வீணா திசைவேகத்துக்கு L T-1 மேலே பி, டீனா டயத்துக்கு டீ தான், அதை அப்படியே போட்டுக்கிறோம். இது வந்து M T-2 எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வரோம். உள்ளே கொண்டு வந்தால் MA L2A T-2A, பி உள்ளே கொண்டு வந்தால் LP T-P, சி உள்ளே வந்து T+C. இங்கே எம்மு டி இருக்குது, இங்கே எல் இருக்குது, எம்மு டி எல் எல் இருக்குது, இப்போ எல் இல்லாதனால எல்ல உள்ள கொண்டு வரணும். M1 எல் இல்லாதனால L0 T-2. இங்கே எம் ஒரே ஒரு எம் தான் இருக்குது, அப்போ எம்ஏ, எல் வந்து 2 எல் இருக்குது, இப்போ எல்லுக்கு மேலே 2A+P, டி வந்து -2A-P+C, இது மாதிரி வருது. இப்போ இங்கே எம்முக்கு மேலே ஏ இருக்குது, இங்கே எம்முக்கு மேலே 1 இருக்குது, அப்போ A=1. அதுக்கடுத்து எல்லுக்கு மேலே 2A+P சீக்குவல் டு இங்கே என்ன இருக்குது, 0 இருக்குது. அடுத்து டிக்கு மேலே இங்கே என்ன இருக்குது, -2A-P+C சீக்குவல் டு இங்கே டிக்கு மேலே என்ன இருக்குது, -2 இருக்குது. ஏ சீக்குவல் டு 1 வந்து இங்கே போட்டால் 2×1+P=0, P=2 இந்த 2 இங்கிட்டு போட்டால் -2, P=-2. அடுத்து நான் செய்யணும், இந்த ஏவையும் பி இந்த பரமாள் போடணும். இப்போ -2 ஏக்கு போல ஒரு 1, மைனஸ் இந்த மைனஸ் மைனஸ், பிக்கு ஒரு -2, ப்ளஸ் C=-2. என்ன ஆகும், -2 மைனஸ் மைனஸும் +2 + C=-2, இது இது அடியாயிரும். இப்போ C=-2. இப்போ இது ஏபிசி மூணையும் எங்கே போடணும், இந்த பார்மலில் சப்ஜெக்ட் பண்ணால் என்ன வரும், ஏக்கு போல 1, பிக்கு போல -2, சிக்கு போல டிக்கு போல -2. இது மாதிரி ஆப்ஷன் இருக்கான்னு பார்க்கணும். -1, -1, -2, -2, அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து 1-2-2. அப்போ இது சரியான விடை.